குஜராத்தில் சபர்மதி ஆற்றிலிருந்து ஒற்றுமைக்கான சிலைக்கு கடல் விமான சேவை வரும் 31ஆம் தேதி தொடங்கப்படுகிறது. சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த தினமான வரும் 31ஆம் தேதி நாட்டின் முதல் கடல் விமான சேவை தொடங்கி வைக்கப்பட உள்ளது. சபர்மதி ஆற்றங்கரையிலிருந்து இந்த சிலைக்கு ஒவ்வொரு நாளும் 4 முறை இந்த விமான சேவை இயக்கப்பட உள்ளது. இதில் அதிகபட்சமாக 12 பேர் வரை பறக்க இயலும் என்றும் குஜராத் மாநில கூடுதல் தலைமைச் செயலாளர் தெரிவித்துள்ளார். 205 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து செல்லும் இந்த விமான நீரிலேயே புறப்பட்டு நீரிலேயே தரையிறங்கக்கூடியதாகும். இந்த விமானம் மாலத்தீவின் தலைநகரான மாலியிலிருந்து இந்தியா வந்தடைந்துள்ளது. கேரள மாநிலம் கொச்சியில் இந்த விமானம் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது. தற்போது வரும் 30ஆம் தேதி இந்த விமான சேவைகளை இயக்குவது குறித்து அகமதாபாத்தில் உயர்நிலை குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. இதை இயக்குவது தொடர்பாக குஜராத் அரசுக்கும் சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சகத்துக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த கனவு திட்டம் நாட்டில் முதன்முறையாக செயல்பாட்டுக்கு வர உள்ளதாகவும், இதன் மூலம் குஜராத்தின் கேவாடியாவில் உள்ள ஒற்றுமைக்கான சிலை சர்வதேச அளவில் மேலும் முக்கியத்துவம் பெறும் என்று குஜராத் மாநில கூடுதல் தலைமைச் செயலாளர் ராஜீவ் குமார் குப்தா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டாவியா, பொன்னா தருணம் தற்போது வந்துள்ளதாகவும், அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த கடல் விமானம் குஜராத்தை வந்தடைந்துள்ளது என்றும் கூறியுள்ளார். இந்த கடல் விமானத்தை சுமூகமாக இயக்குவதற்கு மிதக்கும் படகு சேவைகள் உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளும் தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்.